அப்துல் கலாமோடைய நினைவு நாள் இன்னைக்கு. அப்துல் கலாம் இந்த வார்த்தைக்குள்ளாரியே ஒரு மந்திரம் இருக்கு, ஹவு ஐ வண்டர் வாட் யூ ஆர். இந்த வார்த்தை தான், இந்த சென்டென்ஸ் தான் அப்துல் கலாம் அப்படிங்கிற பேரை கேட்டவுடனே என் மனசுக்குள்ளார தோன்றது. என்னெல்லாம் ஒண்டர்ஸ் இருக்குது அவரை பற்றி, நான் என்னெல்லாம் என்னுடைய பார்வை இருக்குது, அவர் ஜனாதிபதியாக இருக்க போகும்போது அவருடைய செயல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி, அதே போல் அவர் சயின்டிஸ்டாக இருக்க போகும்போது என்னெல்லாம் சாதனைகள் படைத்தார் அப்படிங்கிறத பற்றி, அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான இன்சிடென்ட்ஸை பற்றி, எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் தெரியாத சில விஷயங்களையும் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இந்த வீடியோவில் அப்துல் கலாம் பற்றியான, ஜனாதிபதியாக இருக்கும்போது அவருடைய முக்கியமான சுவாரஸ்யமான மூணு விஷயங்களையும், அதே போல் சயின்டிஸ்டாக இருக்க போகும்போது நடந்த மூணு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களையும், அதே போல் அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த முக்கியமான மூணு சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிறதுல எந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கோ பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் அவசியமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அவர் சயின்டிஸ்டாக இருந்து சாதித்த சில விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மிசைல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிசைல்னால் என்ன அப்படின்னாக்கா, ஒரு லோடட் வெஹிக்கிள் தான். அதாவது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம அணுகுண்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அணுகுண்டு அப்படிங்கிறத ஒரு பேக் பண்ணி, அது ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடியதை இங்கேருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணையாவோ, அல்லது நீர்லேருந்து கப்பல்லேருந்து ஒரு மிசைலை வந்து செலுத்துகிற மாதிரியோ, அல்லது லேண்ட்லேருந்து லேண்டுக்கோ இந்த மாதிரி நடத்துகிறது தான் மிசைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிசைல் பார்த்திங்கன்னா 3600 கிலோமீட்டர் தூரத்தில் போய் தாக்கக்கூடிய ஒரு மிசைல். அதே போல் திரிசூல்னு எடுத்திங்கன்னா 700 கிலோமீட்டர் தூரத்தில் போய் தாக்கக்கூடிய ஒரு மிசைல். இதே மாதிரி நாக் இருக்குது, ஆகாஷ் இருக்குது, பிருத்திவி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஏவுகணைகள் எல்லாமே இருக்குது. இதை தான் நம்ம மிசைல்னு சொல்கிறோம். இந்த மிசைல் மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அப்துல் கலாம். நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, இந்த ஏவுகணை மனிதன் அப்படிங்கிறது முக்கியமாகவே அப்துல் கலாமுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்தியாவில் ஏவுகணையினுடைய நாயகன் சொன்னாக்கா அப்துல் கலாம் தான். இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னாக்கா, அமெரிக்கா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள்லாம் அப்துல் கலாமை பார்த்த உடனே ஆச்சரியமாகவும் மிரட்சியாகவும் பயந்து போய் இந்தியாவை பார்த்தாங்க. அதே போல் பார்த்திங்கனாக்கா, பொக்ரானில் நடந்த அணுகுண்டு வெடிப்பு சோதனையை பண்ணது அப்துல் கலாமனுடைய அந்த தலைமையில் தான் அது நடந்தது. இது வந்து 1998 நடந்த இன்சிடெண்ட்டு, மே 11 புத்தா ட்ரிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. அதற்கு அடுத்தாற் போல் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, போலியோவால் இந்தியா நிறைய பாதிக்கப்பட்ட சமயத்தில், அப்போல்லாம் போலியோ கால்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப லீன் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த போலியோ குழந்தைகள் வந்து பெரிய வெயிட் உள்ள ஒரு செயற்கை காலை தூக்கி மெல்ல நடக்க முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருந்த அந்த பீரியடில், அப்துல் கலாம் அவர்கள் லைட் வெயிட்டு லைட் மெட்டலில் ஒரு செயற்கை காலை தயார் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அதை பயன்படுத்தி கொடுத்தாரு. அதை அப்துல் கலாம் தான் சாதித்தார். அதே போல் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போல்லாம் நீங்கள் ஹார்ட்னுடைய சர்ஜரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டண்ட் வைக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்டண்ட் அப்படின்னா என்ன நடத்தினா, ரத்த குழாயில் ஏதாவது ஒரு இடத்துல இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கும், அந்த அடைப்பை வந்து என்ன பண்ணுறது, நீக்குவதற்காக ஒரு ஸ்டண்ட்டை வந்து செலுத்தி அதை வந்து விரிய வைப்பாங்க, அந்த ரத்த குழாயை விரி வைக்கிறதுக்காக. ஸோ அதுதான் வந்து ஸ்டண்ட்னு சொல்லக்கூடியது. அப்துல் கலாம் அவர்கள் லைட் வெயிட்டாக ஒரு கண்டுபிடிச்சி அதை தான் இன்றைக்கும் நம்ம பயன்படுத்துகிறாங்க. கலாம் ஸ்டண்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய வார்த்தை. ஸோ இதையும் கூட கண்டுபிடிச்சது அப்துல் கலாம் தான். ஸோ சயின்டிஃபிக்காக அவர் சாதித்த இவ்வளோ பெரிய விஷயமும் பல சுவாரஸ்யங்கள் அடங்கியிருக்கு. இன்னும் கூட நான் சொல்ல முடியாத சொல்ல விட்டது கூட நிறைய இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்லாத விட்டுருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அவசியமாக போடுங்க. ஜனாதிபதியாக இருக்க போகும்போது அவருடைய சாதனை என்ன, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜனாதிபதினாக்கா, அதுவும் குறிப்பாக இந்திய ஜனாதிபதி அப்படின்னாவே, ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த மரபுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜனாதிபதியாக தான் எல்லாமே அந்த பிரசிடெண்ட்டை இதில் வந்து மாளிகையில் இருப்பாங்க. அதையெல்லாம் உடைச்செறிஞ்சு, அந்த மரபுகள்லாம் உடைச்செறிஞ்சு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜனாதிபதியாக இருந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு மூணு சுவாரஸ்யமான விஷயம் வாங்க பார்க்கலாம். ஜனாதிபதியாக அவர் இருக்க போகும்போது அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஜனாதிபதி மாளிகையில் தங்கியிருந்தார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா, இப்போ நம்ம கவுன்சிலர் கூட கார் வாங்குகிற கவுன்சிலர் தான் நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் ஜனாதிபதியாக இருந்தும் கூட அவர் தனக்காக ஒரு பைசா சேர்த்து வைக்கல, அவருடைய சம்பளத்தினுடைய ஒரு பகுதியை வீட்டுக்கு அனுப்பி வச்சார் மாதந்தோறும். ஸோ இந்த மாதிரி தான் அவர் ஜனாதிபதியாக அவர் இருந்தார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருடைய உறவினர்களுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த சொத்தும் சேர்த்து வைக்கவே இல்லை. இன்னும் கூட அவருடைய உறவினர்கள் எல்லாருமே மிடில் கிளாஸில் தான் இருக்கிறாங்க. அவர் தனக்காக எந்த சொத்துமே ஜனாதிபதியாக இருந்தபோது சேர்த்து வைக்கலை.
இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அவர் ஜனாதிபதியா இருக்க போகும்போது ஒரு முறை ஜும்மா மசூதியில தொழுகை நடத்துறதுக்காக போயிருந்தாரு. அந்த சமயத்துல தொழுகை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்பயுமே முஸ்லிம்கள் அவங்களோட யார் முன்னாடி வராங்களோ அவங்க தான் முன் வரிசையில் இருப்பாங்க. ஸோ அது தொழுகையை தொடங்குற சமயத்தில் இவர் உள்ள நுழைஞ்சு போகும்போது கடைசி வரிசையில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தான் ஒரு ஜனாதிபதி அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் காட்டிக்காம கூட்டத்தோட கூட்டமாக நின்று எல்லோரோடையும் தொழுகை செய்துட்டு வந்த ஒரே ஜனாதிபதி அவர் தான். ஸோ இப்போ ஜனாதிபதிங்கிற தான் என்ற அகங்காரம் இல்லாத ஒரு ஜனாதிபதியாக அவர் இருந்தார், வாழ்ந்து காமிச்சார். அவர் ஜனாதிபதியாக இருக்க போகும்போது ஏர்போர்ட்டில் ஒரு முறை அவரை செக் பண்ணாங்க. அப்போ அவருடைய ஷூவை கழட்ட சொல்லி அவங்க சொல்லும்போது அவர் தான் ஒரு ஜனாதிபதி அப்படிங்கிறத பற்றி ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சகிப்புத்தன்மையோட அந்த ஷூவை கழட்டி அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி அந்த சகிப்புத்தன்மையோடு இருந்த ஜனாதிபதி அப்படின்னு சொன்னாக்க அவர் அப்துல் கலாம் தான். ஜனாதிபதியாக இருக்க போகும்போது என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்ங்கிறதையும் பார்த்துட்டோம். அதே போல் சயின்டிஸ்ட்டாக இருக்கும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களை வாங்க பார்க்கலாம். அவர் வந்து ஒரு தமிழ் வழியில் படித்த ஒரு மாணவர், பிஎஸ்சி வந்து செயின்ட் ஜோசப் காலேஜில் படித்தார். தன்னுடைய வாழ்நாளில் ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு பணம் இல்லாமல் அதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல் அதே போல் நான் வெஜிடேரியனுக்கு அதிகமான அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அவர் வெஜிடேரியன் ஹாஸ்டலில் சேர்ந்து வெஜிடேரியனாகவே தன்னை மாற்றிக்கிட்டவர். ஸோ இந்த மாதிரி ஏழ்மையாகவே தன்னுடைய காலத்தை போக்கினவர். அவர் தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய இளமை காலத்தில் வந்து பத்திரிகையை போட்டார். தன்னுடைய சுயசரிதையை வந்து அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகமாக ஆட்டோபயோகிராஃபியை அவர் வந்து எழுதினார். இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டது தான். தன்னுடைய வாழ்நாளில் திருமணம் செய்ய அவர் மறுத்தார். காந்தி கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணார். மாணவர்கள் மத்தியில் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகள்லையும் சரி கல்லூரிகளிலையும் சரி மாணவர்கள் மத்தியில் பேசும்போது எழுச்சுரையாற்றும் போதும் ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்லுவார். 2020 இந்தியா வந்து 5 நாடு வல்லரசு நாடுகளில் ஒரு நாடாக மாறும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இதனையும் அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருக்கிறார். கடைசி நாள் வாழ்நாள் முழுக்க அவர் வந்து பேசிக்கிட்டே தான் இருந்தார். இளைஞர்கள் மத்தியிலையும் பேசிகிட்டு இருந்தார். எந்த ஒரு நாட்டினுடைய அதிபரும் தலைவரும் பேச முடியாத கேட்க முடியாத பதில் சொல்ல முடியாத பல கேள்விகளையும் வந்து மாணவர்கள் மத்தியில் பேசி அவர் வந்து அப்துல் கலாம் அவர்கள் எப்போதுமே வந்து தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தார். தன்னுடைய பேச்சினுடைய இறுதி நிமிடங்களை கூட அவர் வந்து மேடையில் தான் வந்து சரிஞ்சு விழுந்தார் அப்படிங்கிற அந்த சரித்திரம் வந்து உண்மையிலே மறக்க முடியாது. இந்த வீடியோட கடைசியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் இப்போ உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்துல் கலாம் அவர்கள் அவர் சயின்டிஸ்ட்டாக இருக்க போகும்போது ஒரு தடவை ஃபெயிலியர் நடந்துச்சு. அந்த ஃபெயிலியருக்கு காரணம் தான் தான் அப்படிங்கிறது அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுக்கு பின்னாடி சக்ஸஸ் வரும்போது தன்னுடைய டீம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த குவாலிட்டியை நாம் எடுத்துக்கணுங்க. அதனால தான் ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர் அப்படிங்கிறத அப்துல் கலாமுக்கு என்னுடைய மனசில் தோன்றதை உங்கள் மூலமாக நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உணர்வு வந்து நிச்சயமாக அவருடைய அப்துல் கலாமுடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் நம்ம சுமந்துக்கிட்டு இளைஞர்கள் மத்தியிலையும் சரி இதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய கடமையாக இருக்கணும். இந்திய நாட்டினுடைய வல்லரசு நாடாக என்றைக்கு மாறுதோ அது அப்துல் கலாமுடைய சாதனையாகவும் சரித்திரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நினைவு நாளில் நம்ம நிச்சயமாக உறுதியேற்று. இந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்த விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தாலும் நிச்சயமாக கமெண்டில் வந்து நீங்கள் லீவ் பண்ணுங்கள். அப்துல் கலாமுடைய நினைவு நாளில் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அவசியமாக லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றும் இனியும்.